ஆன்மீகத்திற்கு வருவதற்காக தான் பாடுபட்டதாக ஆறுமுக அரங்கமகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அந்த ஆற்றல் அது முருகப்பெருமான் கொடுத்தானது. எனக்கு சாவு இல்லை, யாரும் சொல்ல முடியாது. முதுமை இல்லை, வரும் மாறிடும். குரு தெரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவினை கருத்தினால் இருத்தேகா வாழவேற்ற வழியிறேல் விருத்திரபாளரா வருமேனியும் சிவந்திடும் அருள் தரைத்தில் ஆதரவாதம் அமைவதுள்ளார். அப்படியேப்பட்ட ஒரு வாய்ப்பு முருகப்பெருமான் என்ன எப்படியா கொடுத்தேன்னா, பல ஜென்மங்களில் பாடுபட்ட நானும் சும்மா லெகு வந்து நினச்சிருக்கீங்க. நானும் ஒரு 300 கோடி ஆண்டு பாடுபட்டுருக்கேன். 300 கோடி ஆண்டுகள் பாடுபட்டு தான் இங்கே வந்திருக்கேன். லேசர் நினச்சிடாது யாரும் என்ன இப்போ ரொம்ப லெகு வந்து நினச்சிடாதே. 300 கோடி ஆண்டுகள் முருகா, நான் பாவிதான் தாயே, ராமணி சாமிகையா, திருமல் தேவா, போக மகர்ஷி, கரூர் தேவா, புச்சண்ட மகர்ஷியா, அருணைநாதா, நக்கீரி பெருமானே, கட்சி போடலையா, நந்தனாரையா கேட்டுக்கிட்ட வந்தேன். அப்போ 300 கோடி ஆண்டுகள் பாடுபட்டு தான் இங்கே வந்திருக்கப்போ நம்ம லெகு நாங்கள்லாம் வந்து அப்படியே ரொம்ப லெகு ஓடவில்லை, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம், கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். ஆனால் உலக மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டிய காலம் வந்து விட்டது. வருகிறோம், வருகின்றோம், வருவோம், வருகின்ற சித்திரமாசம் எதையும் செய்வார்கள் முருகன். அந்த நான் பேசலை, இப்போ உள்ளேருந்து பேசிட்டு இருக்கவன், நானே பேசுகிறேன். வாசி நடத்தி கொடுத்தாவே, நடத்தி கொடுத்து அவன் தான் பேசிகிட்டு இருக்கான், அவன் தான் காய்ச்சி வச்சு செஞ்சான், அவன் தான் சொன்ன நின்று செஞ்சுக்க, இப்போ சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம், நாளைக்கு சாப்பிடுவான். ஆக அவருடைய ஆசிக்கு உட்பட்டதான். ஒரு முறை முருகா இநோக்கம் என்ன சொல்லலாம், நான் அப்பா நாட்டு பக்கம் சேவை செய்ய ஆசைப்படுற தாயி. எனக்கு பார்த்தாலும் கொடுமை நடக்கப்பா, கலப்படம் கொடை கொள்ளை நடந்துக்கிட்டு இருக்குப்பா, ஒரு நிம்மதி இல்லை. அதுக்கு பரிகாரம் அவனே வர்றான், எல்லாம் நல்லதே நடக்கும், அமைதியான வாழ்வு, பெருமை பெருமைக்குரிய வாழ்வு நடக்க போகுது. ஆகவே அன்பர்களே, நம்ம சங்கம் நமது கட்சி கட்சின்னு சொல்லலாம், வருகின்ற தேர்தல் வேலை நிற்கிறோம். நம்ம சென்னையில் மட்டும் 10 பேர் போடுறோம், பத்தில் 12 தொழில் நம்ம நிற்கிறோம். ஏன்னா ஒரு பெரிய ஆள் இல்லை, ஒரு ரிக்ஷா கடையில் கூப்பிட்டு படிக்கிறோம், ஒரு ரிக்ஷா தொழிலாளியை நிப்பாட்டை வச்சு ஓட்டு கொடுக்குறோம். ஒரு ரிக்ஷா கட்டும் ரிக்ஷா ஓட்டுற தொழிலாளி கூப்பிட்டு இன்னிலி அண்ணிக்கிறான், ஓட்டு போடுறான், அவனாக போடுறான், அவன் பாட்டு போட்டே இருப்பான், அவனுக்கு என்ன எடுக்க தெரியாது, அவனாக ஓட்டு போடுவான். ஆக எதை வேணாலும் செஞ்சுப்பான், இருப்பது இல்லாத போல் செய்வோம், இல்லாதே இருப்பது போல் செய்வான். ஏன்னா ஆணையை பூனை ஆகும், யானையே பூனை ஆக்குவான், பூனை ஆணை ஆகுவான், எதை வேணாலும் செய்வான். அவன் தான் கலைக்கலையே, கொசவன் திருகி இரட்டு பண்ணினார். அப்போது ஒரு சாதாரண தொழிலாளியை நிற்க வைப்போம் தேர்தலில், வருகின்ற தேர்தலில் நம்ம கட்சி நிற்கிது. சென்னையில் 12 பேர் ஒவ்வொரு தொழிலில் நம்ம நிற்கிறோம், கோயம்புத்தூரில் இருக்கிறான். ஆக அத்தனை தொகுதியில் நம்ம ஆடு நிற்கிது. என்ன மூடுதல்னா ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.